சிறகடிக்கும் நிலவே பகுதி 15 மற்றும் 16. இதுவரைக்கும் நாம கதிர், ஆதி, மலர் இவங்க மூணுவரோட கல்லூரி வாழ்க்கையை பத்தியும் அவங்க மூணுவருக்குள்ள ஒரு அழகான நட்பு வளர ஆரம்பிச்சதை பத்தியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப கதிர், ஆதி, மலர் இவங்க படிக்கிற டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளே ஒரு டெக்னிக்கல் ஃபங்க்ஷன், ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்க போறதா சொல்றாங்க. அந்த காம்படிஷனுக்கான ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அந்த விழாக்காக ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற அந்த விழாவில் கேம்பரிங் பண்ணுறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நிச்சயமாக பயன்படுத்தி தான் திறமையை எல்லாத்துக்கும் வெளிக்கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு இந்த ஒரு சவாலாக எடுத்துக்கிறா. ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி அவள் பல முறை ரிஹர்சல் பண்ணி பார்த்துக்கிறா. மலருக்கு அப்புறம் தான் தான் கூட சேர்ந்து கேம்பரிங் பண்ண போகிறது பாய் சார்பா கதிர் அப்படின்னு தெரிய வருது. இதை கேட்டோடனே மலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுறா. கதிர் தானே, நாம இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. இந்த இடத்துல மலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆதி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம ரெண்டும் நானும் அவனும் ஜோடியாக பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீலும் பண்ணுறா. கதிர் பார்த்தீங்க அப்படின்னா மலர் கூட தான் கேம்பரிங் பண்ண போதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். தன்னுடைய லவ் சக்ஸஸ் ஆக போகுது. இப்படியா இந்த ஃபங்க்ஷனோட முடிவில் நாம் மலர்கிட்ட தன்னுடைய காதலை சொல்லிடணும், மலர் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறான். மலரும் கதிரும் ஒன்றா சேர்ந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிளாஸுமே நடக்கலை. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸ் ரூம் தந்து அங்கு ஃபங்க்ஷனுக்கு தேவையான மற்ற வேலையை செய்கிறவங்க கூட சேர்ந்து இவங்களையும் கேம்பரிங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அங்கே இருக்கிறனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசி பழகிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிச்சு. இவங்களும் அங்கே வேலை பார்க்குற மற்றவங்க கிட்ட நல்லா பேசி செட் ஆகிட்டாங்க. அங்கே இருக்க சீனியர் கூட எல்லாம் நல்ல ஒரு கான்டாக்ட் இவங்களுக்கு கிடச்சிச்சு. லன்ச்சு கூட யாரும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போக மாட்டாங்க. சாப்பாட்டை பார்சல் வாங்கி வச்சுட்டு கிளாஸ் ரூமில் தான் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது எப்போவுமே மலர் பக்கத்தில் தான் கதிர் உட்காந்து சாப்பிடுவான். ரெண்டு பேரும் எதை எதையோ கதைச்சிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இவருக்குள்ளே இருக்க நெருக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்தில் மலரும் கதிரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கேம்பரிங்காக தங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக கேம்பரிங் ரிவர்சல் பண்ணி காட்ட அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாராட்டுறாங்க. அந்த ரெண்டு நாட்களுமே கதிர் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஃபுல்லாக மலர் கூட செலவு செஞ்சு அந்த அழகான பொன்னான நிமிடங்களை பார்த்தீங்கன்னா நினச்சி நினச்சி பார்த்துட்டே தூங்குறான். அன்னைக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பல எதிர்பார்ப்புகளோடு பிரம்மாண்டமாக தொடங்குது. மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக கிராண்டாக எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸோ மலருக்கு பார்த்தீங்கன்னா மீனா தாங்கிட்ட இருக்க ஒரு அழகான ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா மலருக்கு போட்டு கொடுக்குறா. மலர் பார்த்தீங்கன்னா முதல்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்தாலும் மீனா ரொம்ப கம்ப்ளீட் பண்ண மலரும் ஓகே அப்படின்னு வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலருக்கு மீனாவே ரொம்ப அழகாக மேக்கப்லாம் போட்டு விட்டு ரெடி பண்ணுறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதி கதிருக்காக சர்ப்ரைஸாக எடுத்து வச்சிருந்த ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறான். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் சூட்டு, அது மட்டும் இல்லாமல் ஷூ, வாட்ச், டைனு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறான். இதை பார்த்துட்டு கதிர் இதெல்லாம் தனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆதி, நான் உன் ஃப்ரெண்டு நீ நினச்ச அப்படின்னா இதெல்லாம் வாங்கிக்கோ, இல்லைன்னா வேண்டாம் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல கதிர் வேறு வழி இல்லாமல் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் கதிருக்கு ஆதியே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜாக ரெடி பண்ணி விடுறான். ரெடி ஆனதுக்கப்புறம் கதிரை கூட்டிட்டு ஆதி கிளம்புறான். அதே மாதிரி அந்த சைடும் மலரை கூட்டிட்டு மீனா கிளம்புறான். வர்ற வழியில் ஆதி கதிரும் மீனா மலரும் ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சுக்கிறாங்க. மீனா ஆதி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கதிர் மலர் ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கதிரும் மலரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. மலருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் ஒரே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் போட்டுருக்க மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு பெர்ஃபெக்ட் கப்பிள்ஸ் மாதிரி மேக்கப் போட்டு ரெடியாகி வந்திருக்காங்க. எதிர்ச்சியாக எப்படி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு தெரியாமல் நம்மளுடைய ஆதியும் மீனாவும் பார்த்தீங்கன்னா சாக்காய் நிற்கிறாங்க. கதிரும் மலரும் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த உலகத்திலே இல்லை, ஏதோ ஒரு கற்பனை உலகத்துக்கே போயிட்டாங்க. அப்புறம் கதிர் இதை பார்த்த உடனே தானும் மலரும் ஒரு மேரேஜ் கப்பிள்ஸ் ஆகும், தான் கூட வந்திருக்க மீனாவையும் ஆதியும் தொணப்பொண்ணு தொண மாப்பிள்ளையாகவும் நினச்சிக்கிறான். ஸோ அப்படியே நினச்சிக்கிட்டு ஒரு கற்பனையாக ஒரு டூயட் சாங்கே பாட ஆரம்பிச்சிடான். அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ராதாவும் ராஜேஷும் வராங்க. ராதா உடனே ஆதியை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ராஜேஷ் பார்த்தீங்கன்னா மீனாவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கதிரும் மலரும் பார்த்தீங்கன்னா தகச்சு போய் அப்படியே நிற்கிறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பாட்டு சவுண்டு கேட்டு ரெண்டு பேருமே சுயநினைவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜோடி அங்கேருந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷன் இருக்க எல்லாருமே கதிர் மலரோட காஸ்ட்யூமை பார்த்துட்டு தகச்சு போய் நிற்கிறாங்க. இப்படி இவங்க கப்பிள் மாதிரி ரொம்ப அழகாக மேட்சாக காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தகச்சு போயிறாங்க. எல்லாரும் இவங்க ஒரு லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்களே நினச்சிக்கவும் தொடங்குறாங்க. ஃபங்க்ஷன் அப்போ கதிரும் மலரும் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து
ஒருவரை ஒருவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக கேம்பரிங் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லேயே அவங்க பண்ண கேம்பரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டாக அமையுது. இதனால் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே கதிரையும் மலரையும் பாராட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்ச உடனே ஆதி கதிர் மலர் ரொம்ப அழகாக கேம்பரிங் பண்ணதுக்காக கதிர் மலர் விக்கி ராஜேஷ் மீனா மீனா ராதா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரீட் வைக்கிறான். அந்த பார்ட்டி ட்ரீட்டில் எல்லாருமே கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே டிஜே பார்த்தீங்கன்னா பிரபலமான மெலடி பாட்டெல்லாம் ஒவ்வொன்றா ப்ளே பண்ண இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜோடியாக சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மலர்கிட்ட தான் காதலை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால மலர்கிட்ட நம்ம ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்க மலரும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாராயோ வாராயோ அப்படிங்கிற ஆதன் படத்துலேருந்து ஒரு மெலடி பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டான்ஸை பார்த்து விக்கி நீலா ராதா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகான பெர்ஃபெக்ட் கப்புள் மாதிரியே தெரியுது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க லுக் இருக்குது. ரெண்டு பேரும் கைகளை கோர்த்தபடி சைடாக நீட்டிக்கிட்டு நெருங்கி நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கான ஒருத்தர் நல்லா உற்று நோக்கி பார்த்துட்ருக்காங்க. அப்போ கதில் இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்தில் நம்ம மலர்கிட்ட தான் காதலை சொல்லிடலாம்னு நினைக்கிறான். மலர் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுயநினைவில் இல்லை. கதிரோட கண்கள்லேருந்து வர காதலில் மெய் மறந்து போய் நிற்கிறான். அதில் நம்ம கதிர் தான் காதலை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி காதலை சொல்ல போகும்போது கதிருக்கும் மலருக்கும் இடையில் ஆதி வாரான். ஆதி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து மலர்கிட்ட நம்ம ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்க மலர் உடனே கதிரோட காதல் மயக்கத்துலேருந்து தெரிகிறா. ஆதி தாங்கிட்ட டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறா. உடனே மலர் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் கையை விட்டுட்டு ஆதி கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. மலரோட கைகள் கதிரோட கைகளை விட்டு போனாலும் கதிர் பார்த்தீங்கன்னா கைகளை மடக்கவே இல்லை. இன்னும் நீட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறத அப்படியே பார்த்துக்கிட்டு மனசு உடஞ்சு போய் நிற்கிறான். இப்போ அங்கே டிஜே பார்த்தீங்கன்னா அன்பே என் அன்பே அப்படிங்கிற டார்லிங் படத்துலேருந்து ஒரு பாட்டை பாட அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளுடைய கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உடஞ்சு போகிறான். தான் காதலை சொல்ல போகிற நேரத்தில் இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என் மனசு உடஞ்சு பாட்டியை விட்டு போயிடுறான். அதே மாதிரி தான் நம்ம ராதாவும் ஆதி பார்த்திங்க அப்படின்னா மலர் கூட இவ்வளோ நெருக்கமாக டான்ஸ் ஆட பார்த்துக்கிட்டு அவளும் மனசு உடஞ்சு போய் அங்கேருந்து கிளம்பிடுறான். தான் ரூமுக்கு வர கதிர் பார்த்தீங்கன்னா ஆதியும் மலரும் இவ்வளோ நெருக்கமாக டான்ஸ் ஆடுறாங்களே, ஒருவேளை ஆதியும் மலரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் பார்த்தீங்கன்னா நம்ம கதிருக்கு வருது. அப்படி ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நாம தான் அவங்க ரெண்டு பேரும் கிடையில போயிட்டோமா, தேவையில்லாமல் மலர் மேலே ஆசை வளர்த்துக்கிட்டோமா? ஒருவேளை ஆதியும் மலரும் காதலிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் இப்படி மலரை காதலிக்கிறது என் ஃப்ரெண்டு ஆதிக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா? அவன் எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நான் இப்போ ஒரு துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசை போட்டுனா ரொம்பவே கசக்கிக்கிறான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறான், ரொம்ப பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆதிக்கும் மலருக்கு இடையில நம்ம போகவே கூடாது, நம்ம மலர்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம், மலர் கூட இனிமேல் நெருக்கமாக இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு போகிறான். தான் வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான நிகழ்வுகளெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே கண்ணீரோட தூங்குறான். பாட்டி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்புறாங்க. அந்நேரம் பார்த்தீங்கன்னா நீலா பார்த்தீங்கன்னா ராதா தேடுறா ராதா எங்கே காணுமேன்னு, ஆதி பார்த்தீங்கன்னா கதிரை தேடுறா கதிரை காணுமேன்னு, ரெண்டு பேருமே இல்லாதனால சரி அவங்க ரெண்டு கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கிளம்புறாங்க. ஹாஸ்டலுக்கு வர நீலா பார்த்தீங்கன்னா ராதா பார்க்க ராதா பார்த்தீங்கன்னா அவரோட பெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் போர்வை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறான். நீலாக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க முடியல, ராதா கிட்ட வேண்டிய வம்புழுக்கிறா. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கோடு பிரிச்சு தானே அந்த ரூமில் இருப்பாங்க, அந்த கூட தாண்டி இவள் போகமாட்டா அவளோட திங்ஸ் வரக்கூடாது அந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இவன் என்ன செய்கிறப்பனா ராதா கிட்ட வம்புழுக்கணும்னு நீலா பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு திங்ஸை பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு அந்த போகிறா. பட் அப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ராதா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அந்த கோட்டுக்கு அந்த சைடு போயிடா. அப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ராதா ஒன்றுமே சொல்ல, நீலாக்கு என்ன இவன் நம்ம இவ்வளோ தூரம் வம்புழுத்தோம் இவன் நம்ம கூட சண்டை போட முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். சரி நீ இவன் என்ன செய்யறப்பனா வேணும்னே பார்த்தீங்கன்னா ராதாவோட போர்வை இழுத்து பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறான். அப்போனா அப்பையும் பார்த்தீங்கன்னா ராதா வந்து என்னமே பதில் சொல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உடனே நம்ம நீலா வந்து புரிஞ்சுக்கிறான், ராதா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் நம்ம கூட வந்து ஒழுங்காக பேசாமல் இருக்கா, அவன் மனசு ஏதோ ஒரு இருக்குது அவள் வந்து சரியாக இல்லை அப்படின்னு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீலா பார்த்தீங்கன்னா ஆதல் சொல்கிறா, என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ராதா பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சொல்லாமல் தன்னுடைய லவ்வர் வந்து இந்த மாதிரி இன்னொருத்த கூட நெருக்கமாக இருந்தான், அதனால் பார்க்க முடியல, நான் அதனால தான் மனசுடைஞ்சு போயிட்டேன், என் காதல் தோத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறான். நம்ம நீலா பார்த்தீங்கன்னா ராதாவை காம்ப்ரமைஸ் பண்ணுறான். ஆதல் சொல்கிறான், ஆக்சுவலி நீலாவும் ராதாவும் ரெண்டாவது சண்டை போட்டலாம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன்னாக தான், அவன் வந்து மனசார பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கோவப்பட்டு சண்டை போடல, இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் சண்டை போட்டாங்க.
ரூமை ரெண்டாக பிரித்ததாகட்டும், ரூமை விட்டு வெளியே போகணும்னு பிளான் பண்ணதாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு இதுக்காக தான் பண்ணாங்க. பட் இல்லாமல் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட்டையுமே அழிச்சிட்டு ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தோடய பார்த்திங்கன்னா மலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலி இவ எதுக்கு ஃபீல் பண்ணுறா அப்படின்னா இவன் பார்த்திங்கன்னா ஆதிய தாளை ஓப்பன்றா, ஆனால் இன்றைக்கி பார்ட்டியில் பார்த்திங்கன்னா கதிர் கூட ரொம்ப நெருக்கமாக டான்ஸ் ஆடிருப்பா. ஸோ இதை பார்த்திங்கன்னா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நாம ஏன் இப்படி வந்து கதிர் கூட வந்து இவ்வளோ நெருக்கமாக இருக்கும், கதிர் கூட நம்ம இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடாது, அப்படி நம்ம கதிர் கூட நெருக்கமாக இருக்கிறது நம்ம நம்மளுடைய லவர் ஆதிக்கு செய்கிற துரோகமாயிடும், இந்த மாதிரி நான் ஏன் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் இருக்கா. ஒரு லவ் அப்படின்னா அது ரொம்ப புனிதமான ஒன்று, நம்ம ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஒன்று. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா இதை நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், நான் பண்ணது மிகப்பெரிய பாவம், நம்மளை இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். கதிர் கூட இனிமேல் நம்ம பழகவே கூடாது, கதிர் கூட இனிமேல் நம்ம க்ளோஸாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். ரூமுக்கு வர ஆதி பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணீரோடு தூங்கிட்டு இருக்க கதிரை பார்க்குறான், பார்த்துட்டு ரொம்பவே சாக்கறான். இவனுக்கு இப்போ தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்கான், இதனால இவன் பாட்டியை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்தான், என்ன ஆச்சு இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறான். கதிரோட கண்களில் இருக்க கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு கதிருக்கு பார்த்தீங்கன்னா போகவே போத்து விட்டுட்டு டே அவனும் தூங்குறான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதி மலை ரெண்டும் ஒன்றா டான்ஸ் ஆடும்போது அதை பார்த்துட்டு மனசுடைஞ்சி ராதாவும் கதிரும் அந்த பாட்டி விட்டு போகிறத பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் எதனால் ஆதியும் மலரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து இப்படி மனசுடைஞ்சு போகிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு யோசித்து பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தூக்கம் வர அவன் வந்து இதை யோசிச்சுக்கிட்டே தூங்குறான். இப்படி தூங்கும்போது ராஜேஷ் மீனா கிட்ட ஃபோன் பேசுகிற சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து பேன் எழுந்திக்கிறான். எந்திரிச்சிட்டு கடுப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காண்டாகிறான், காண்டாகிட்டு இந்த கமிட்டட் பசங்களை இப்படி தான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஃபோனில் மொக்க போட்டு அவனை தூங்க விடாமல் பாடாக படுத்துகிறாங்க. இவங்களும் சொல்லக்கூடாது, இவங்களுக்கு அன்லிமிட்டட் கால் ஆஃபர் தர்றான் பாரு அவனை சொல்லணும் அப்படின்னு கண்டுபடி திட்டிக்கிட்டு காதில் வந்து பஞ்சை வச்சுக்கிட்டு தூங்குறான். மறுநாள் காலையில் வகுப்புக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கதிரும் மலரும் சந்திக்கிறாங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட சாரி மலர் நேற்று பார்த்தீங்களா ஏதோ அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மலர் அவன் பேசும்போது இடையில நிப்பாட்டி இட்ஸ் ஓகே கதிர் பரவாயில்லை, பட் இனிமேல் நாம் இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு கதிரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் இதை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அன்றைக்கி வகுப்பு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ நேற்று ஃபங்க்ஷனுக்காக பெஞ்செலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பெஞ்செலாம் திரும்பி போட்டு அதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஒர்க்கு தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வேலையெல்லாம் செய்யும் போதும் கூட ராஜேஷ் மீனா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் செஞ்சுட்ருப்பாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ராஜேஷ் பார்த்தீங்கன்னா மீனா மேலே விளையாட்டாக ஒரு பேப்பர் தூக்கிறா, மீனா பார்த்தீங்கன்னா பதிலுக்கு திரும்பி விளையாட்டாக ஒரு பேப்பரை தூக்கி ராஜேஷ் மேலே எரிய பார்க்குறா. ஆனால் ராஜேஷ் உடனே விளையிற அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா மலர் மேலே போய் விழுந்துருது. உடனே மலர் கடுப்பாகி ஏமனே பேப்பர் தூக்கி எறியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தீங்கன்னா பேப்பர் தூக்கி எரிய பார்க்குறான். அது மேலே மலர் வந்து பார்த்தீங்கன்னா மீனா மேலே பேப்பர் தூக்கி எரிய பார்க்குறான். ஆனால் அந்நியாரம் விக்கி இடையில வந்த விக்கி மேலே விழுந்துருது. உடனே விக்கி பார்த்தீங்கன்னா மலர் மேலே பேப்பர் தூக்கி எரிய பார்க்குறா, அது வரைக்கும் இன்னொரு ஆள் மேலே வந்துருது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதனால் அப்படியே அந்த பேப்பர் தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க அந்த கலர் பேப்பரை ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கலர் பேப்பர்லாம் கசக்கி ஒரு குப்பையாக ஒரு பால் மாதிரி மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பெஞ்சை தூக்கி போட சொல்லி தான் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் இவங்க பெஞ்சை தூக்கி போட்டு வேலை பார்க்காம இந்த கலர் பேப்பரை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரை மாற்றி ஒருத்தர். ஸோ இவங்க என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாஃப் வராங்க. ஸ்டாஃப் வந்து இவங்க ரெண்டு பேரும் விளாட்றதை பார்த்துட்டு ரொம்பவே காண்டாகிறாங்க. உங்களை வந்து பெஞ்சை தூக்கி போட்டு வேலை பார்க்க சொன்னால் நீங்கள் என்னென்னா கல் பேப்பர் தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மூலையே இல்லையா, நான் இந்த மாதிரி ஒஸ்ட்டு பேட்சை பார்த்ததே இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு காரசாரமாக திட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா உடனே தலை குடிஞ்சு ஆறு நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜி கேட்குறாங்க. உடனே ஸ்டாஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து 100 times இந்த இம்போசிஷன் எழுதுங்க இனிமேல் இந்த மாதிரி ஓடி பிடிச்சி விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே காண்டாகிறாங்க. சின் கிளாஸ் ரூமில் உட்காந்து 100 தடவை பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு இம்போசிஷன் எழுதுகிறாங்க. அவங்க ஒரு பக்கம் காண்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெஞ்சை தூக்கி போகிற வேலையில இருந்து தப்பிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஜாலியாகவே அந்த இம்போசிஷன் எழுதிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அப்பப்போ சண்டை அப்பப்போ விளையாட்டு அப்பப்போ சமாதானம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஜாலியாக ஃபன்னாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய காலேஜ் லைஃப்பை கொண்டாடுறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் மொதல் வருஷத்தை ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு மூவ் ஆகிறாங்க. ஸோ செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாறுது. அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி அதிகமாகிட்டே போகிற நேரத்துலேயே அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது. ஸோ அந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே கடைசி வரைக்கும் இருந்தாங்களா, இல்லை அந்த பிரச்சனைகளால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உடஞ்சி போச்சா அப்படிங்கிறத இனிமேல் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.